மூவிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா சில படங்கள் ஹிட் ஆகும், சில படங்கள் ஃப்ளாப் ஆகும். ஆனால் நல்லா ஓடின படங்கள் ஃப்ளாப் ஆகி பார்த்துருக்கீங்களா? என்னம்மா குழப்பற அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. வெயிட் வெயிட், கண்டென்ட்க்கு வரேன். என்ன சம்மந்தமே எல்லாம் பேசுகிறேன். முன்னாடிலாம் ஒரு படம் நல்லா ரீச் ஆகியிருக்கும், அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுப்பாங்க, மக்களும் அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ செகண்ட் பார்ட் எடுக்கணுமேனு ஸ்டோரியே இல்லாமல் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஸ்டோரியை வச்சு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு ஓட்டுறாங்க. அப்படி இல்லைனா எப்போவோ வந்த படத்துக்கு இப்போ சீக்குவல் எடுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம சீக்குவல் மூவிஸ் அது ஏன் ஃப்ளாப் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சினிமா, இது சினிமா தண்டோரா. சீக்வல்னு எடுத்துக்கிட்டா சீக்வல், ப்ரீக்வல், இன்டர்குவல், ஸ்பின் ஆஃப், கிராஸ் ஓவர், இதெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியில அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஜோனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வல் தான். இது எல்லாமே ஹாலிவுட்ல தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் சீக்வல்னா எல்லாருக்குமே தெரியும், லிட்டரலி ஒரு படத்தோட செகண்ட் பார்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் ஸ்டோரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டை எங்க முடிச்சாங்களோ அங்க இருந்து மூவி எடுத்துட்டு போவாங்க, அதான் சீக்வல். ப்ரீக்வல் அப்படின்னா ஒரிஜினல் ஃபிலிமோட முன்கதை, அதாவது பேக் ஸ்டோரியை எக்ஸ்ப்ளோர் பண்ற படமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரக்டரை பவர்ஃபுல்லாகவும் டான் ரிஞ்சுக்கும் காட்டுறாங்க. அவர் எப்படி அந்த இடத்துக்கு வந்தாரு அப்படிங்கறத ஒரு ஸ்டோரியா எடுக்கிறாங்கன்னா அதான் ப்ரீக்வல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியானா ஜோனஸ் இன் தி டெம்பிள் ஆஃப் டூம் சொல்லலாம். இது ரைடர்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் ஆர்க்கோட ப்ரீக்வல் மூவி. இந்தியன் மூவியில சொல்லணும்னா இப்ப வந்த பைரதி ரணகள் மூவியை சொல்லலாம். இது 2017ல வந்த மஃப்டி படத்தோட ப்ரீக்வல். இன்டர்குவல் அப்படின்னா பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூக்கு நடுவில் நடக்கிற ஈவெண்ட் ஆர் ஸ்டோரியை எக்ஸ்ப்ளோர் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவியில ஹீரோட இயர்லி லைஃபையும் அவரோட சக்சஸ் லைஃபையும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்ல காட்டிட்டாங்க. பட் இன் பிட்வீன்ல அவரோட ஸ்ட்ரகிள் ஃபேஸ காட்டல, அதை ஒரு மூவியா எடுத்தாங்கன்னா அதான் இன்டர்குவல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப வந்து ஏலியன் ரோம்லஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்டா 1917ல ஏலியன் ஒரு படம் வந்துச்சு, அப்புறம் செகண்டா 1986ல ஏலியன்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. இதுக்கு நடுவில் நடக்கிற ஸ்டோரி தான் ஏலியன் ரோம்லஸ்ல காட்டியிருக்காங்க. சோ இது பர்ஃபெக்டான இன்டர்குவல் படம்னு சொல்லலாம். இந்தியன் மூவில இன்னும் இன்டர்குவல் அவ்வளவா வரல. சோ கேஜிஎஃப் 3 வந்தா அது இன்டர்குவலா இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. He is the biggest criminal. He is the biggest businessman. This is the biggest national issue. ஸ்பின் ஆஃப். இப்போ ஒரு மூவில ஒரு கேரக்டர் வருது, அந்த சைட் கேரக்டரோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க அப்படின்னா அதுதான் ஸ்பின் ஆஃப். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பம்பிள் பீயை சொல்லலாம். இது டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி. இந்த மூவியில அந்த பம்பிள் பீ அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கும் ஒரு 18 இயர் பொண்ணுக்கும் உள்ள அந்த ஒரு பாண்ட ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியில ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் காட்டியிருப்பாங்க. அடுத்து பேர்ட்ஸ் ஆஃப் பிரே, இது ஹார்லி குவின் கேரக்டருக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் மூவின்னு சொல்லலாம். இதுல ஜோக்கருக்கும் ஹார்லி குவினுக்கும் பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறம் ஹார்லி குவின் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அடுத்ததா கிராஸ் ஓவர். நமக்கு பிடிச்ச முக்கியமான கேரக்டர்ஸ், மற்ற மூவியில வந்த முக்கியமான கேரக்டர்ஸ் ஒரே படத்துல அப்பியர் ஆனா அதான் கிராஸ் ஓவர்னு சொல்லலாம். ஏலியன் வெர்சஸ் பிரெடேட்டர், டெட்புல் அண்ட் தி வுல்வரின், காங் வெர்சஸ் காட்ஸில்லா, இந்த மூவிஸ் எல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஏன் எம்சியூவை கூட எக்ஸாம்பிளா சொல்லலாம். தமிழ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா விக்ரம் படத்தை சொல்லலாம். ஏன்னா அதுல வந்து கைதியில இருந்து டெல்லி வந்திருப்பாரு, அது வந்து கிராஸ் ஓவருக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ரீபூட்ஸ். இதுல ஃபெமிலியரான ஸ்டோரியை நியூ கேஸ்ட் அண்ட் நியூ க்ரூவோட அகைன் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எக்ஸ்மேன், ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ஸ்பைடர் மேன், ஹோம் கமிங், பேட்மேன் பிகின்ஸ், இதெல்லாம் சொல்லலாம். நான் உங்களை மாதிரி ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். என்ன விட சிறந்தவனா நீ இருக்கணும், அந்த சூட் எனக்கு வேணும். இந்த சூட் இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது. உன்னால எதுவும் முடியாதுன்னா உனக்கு இது தேவையே இல்லை. இப்பெல்லாம் நம்ம தமிழ் சினிமால சீக்குவலை இடுத்து தள்ளுறாங்க. சீக்குவல் எல்லா படத்துக்கும் அவசியமான என்ன கேட்டா கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்தோட ஸ்டோரியை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பாட்டில் சொல்ல முடியாதுன்னா அதுக்கு சீக்குவல் எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பொன்னன் செல்வன், விடுதலை, பாகுபலி மாதிரி படங்கள் எடுத்துக்கோங்க. இதுல ஒரே பாட்டில் மொத்த ஸ்டோரியும் சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு சீக்குவல் எடுக்கலாம். அப்படி இல்லையா சொல்ல வேண்டிய கதையை இன்னும் முழுமையா சொல்லலை அப்படின்னு ஒரு ஃபீல் டைரக்டருக்கு இருந்து அதை சொன்னா ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க, ஸ்டோரியும் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு ஒரு படத்துக்கு சீக்குவல் எடுக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆயிரத்தில் ஒருவன சொல்லலாம். இதுக்கு பார்ட் 2 வந்துச்சுன்னா எல்லாருமே கண்டிப்பா பார்ப்பாங்க அண்ட் எல்லாருமே இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னே சொல்லலாம். ஆனா அப்படி எடுக்காம தேவையில்லாத படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுக்கிறதுனாலயே சீக்வல்ஸ் அதிகமா ஃபெயில் ஆகுது.
பொதுவா ஒரு படத்துக்கு சீக்குவல் வர்றதுனாலே அதிகமான எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கும். அதனாலேயே வியூவர்ஸ் அதே மாதிரியான ஒரு இம்பாக்ட இந்த படங்கள் கிட்ட இருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த மூவிஸ் மொத வந்த மூவிஸ பீட் பண்ணலனாலும் இந்த படத்தோட லெவலுக்கு இருக்கணும்னு மக்கள் கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. ஆனா இப்போ அது ரொம்ப ரேரா தான் நடக்குதுன்னே சொல்லலாம். இப்ப வர சீக்குவல்ஸ் ஃபெயில் ஆகும் முக்கியமான ரீசன் லேக் ஆஃப் ஒரிஜினாலிட்டி அண்ட் ஃப்ரெஷ் ஐடியாஸ். சொன்ன கதையே மறுபடியும் வேற வேற விதத்துல சொல்றது, அதிகமா ஒரிஜினல் ஃபிலிம்ல இருந்து ரிப்பீட்டடான சீன்ஸ் ஆர் டயலாக்ஸ் வைக்கிறது, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹைப் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட லூஸ் பண்ணதான் வைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சீக்குவல்ஸ் மோஸ்ட்லி ஆடியன்ஸ டிசப்பாயிண்ட் தான் பண்ணுது. இவங்க பண்ண இவங்க பண்ணதுனால அவங்க மையன் இவங்க பண்ண பழி வாங்குறான். மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா இந்த சீக்குவல் படங்களுக்கு தேவையான ப்ரொமோஷன் ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியோட சக்சஸ்ல இருந்தே கிடைச்சிருது. அதனாலயே ப்ரொடியூசர்ஸ் இந்த படங்களை ப்ரொடியூஸ் பண்றதுல அவ்வளவு ஈகரா இருக்காங்க. பட் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இப்பெல்லாம் சீக்குவலுக்கு அவங்க கிட்ட அவ்வளவு வரவேற்பு இல்லைன்னு தான் சொல்லணும், மாறா சலிப்பு தான் இருக்கு. ஒரு படத்துக்கு சீக்குவல் தேவைப்பட்டா அதை எடுக்கிறாங்க அப்படின்னா மக்களும் பார்ப்பாங்க, ஆதரிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாகுபலி, கேஜிஎஃப், புஷ்பா, கண்டாரா, விடுதலை இந்த மாதிரி மூவிஸ் சொல்லலாம். பட் இப்ப இதையே ஒரு ட்ரெண்டா எடுத்துக்கிட்டு எல்லா படத்துக்கும் சீக்குவல் பிளான் பண்றாங்க. ஆனா அது பீப்புளை எக்ஸைட் பண்ணல, மாறா இரிட்டேட் தான் பண்ணுது. இப்படி சீக்குவலுக்கு பிளான் பண்ணி படத்தை முழுசா கம்ப்ளீட் பண்ணாம பாதியில விடுற படங்களும் இருக்கு. அது ஆடியன்ஸ இன்னும் கடுப்பாதான் ஆகுது. இந்த சீக்குவலுக்கு கொடுக்கற ஹைப்புக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லாம படம் ஃபிளாப் ஆன ஸ்டோரிஸும் இங்க இருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி பிலிம் மேக்கர்ஸ் அவங்க ஃபோக்கஸ ஒரிஜினல் ஸ்டோரி டெல்லிங்லயும் நியூ ஜர்னஸ் எக்ஸ்பிளோர் பண்றதுலயும் கவனத்தை செலுத்தினா ஆடியன்ஸுக்கு இன்னுமே ரிஃப்ரெஷிங் ஆன ஸ்டோரிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அவங்களும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடிட்டு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க சினிமா, இது சினிமா தண்டோரா. அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் எக்ஸ்ப்ளோரிங்.